வணக்கம். இன்னைக்கு உஷாஸ் கேலரி ஆன்மீக பகுதியில் குழந்தைகள் நன்றாக படிக்க கல்வியில் சிறந்து விளங்க என்ன ஸ்லோகம் சொல்லலாம்? கல்வியில் மட்டுமல்ல, அவர்கள் கற்கும் கலையிலும் நன்கு தேர்ச்சி பெற அவர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட ஏதாவது ஒரு கலை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில். அவர்கள் கூடவே பெரியவர்களும் கற்று கொள்ளலாம். அந்த மாதிரி கற்கும்போது, கற்க தொடங்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை காலை மற்றும் மாலை தினமும் 108 தடவை சொல்ல வேண்டும். இல்லை, 108 தடவை சொல்ல முடியாதவர்கள் 5 முறையாவது இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். பொதுவாகவே கலையாகட்டும் கல்வியாகட்டும் சிறந்து விளங்க வேண்டும்னா நாம் வணங்க வேண்டிய தெய்வம் கலைமகளாகிய சரஸ்வதி தேவிதான். ஆனால் கலைமகளாகிய சரஸ்வதிக்கே குரு யார்னா, குதிரை முகம் கொண்ட பெருமாளின் உருவங்களின் ஒருவரான ஹயக்ரீவர். கலைமகளை வணங்குவது மட்டுமல்லாமல் ஹயக்ரீவரின் நாம் வணங்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஹயக்ரீவரின் மூல மந்திரமான இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தினமும் செய்யும் ஹோம்ஒர்க்கையோ இல்லை நீங்கள் கற்றுக்க போகிற கலையோ நீங்கள் ஆரம்பித்தா அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் அந்த கலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். இந்த ஸ்லோகத்தை வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். உக்தீத பிரணவோத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர சர்வவேத மயோ சந்திய சர்வம் போதய போதய. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.